திருப்பூர் தாராபுரத்தில் இந்து முன்னணி செயற்குழு கூட்டம் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. கோவில் சொத்துக்களை மீட்க அரசை வலியுறுத்தி உரிமை மீட்பு யாத்திரை நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்துக்களின் உரிமைகளை மீட்க வேண்டி ஜூன் 28 திருச்செந்தூரில் துவங்கி ஜூலை 31 சென்னையில் நிறைவேறுகின்றது. பல்வேறு உரிமைகளை கேட்டு அந்த பயணமானது 34 நாள் அந்த பயணம் இருக்கும். குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் அனுமதி வழங்குவதில் கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இந்துக்கள் ஒரு பள்ளியோ கல்லூரியோ துவங்க வேண்டும் என்றால் பல்வேறு கட்டுப்பாடு இருக்கின்றது. அதனால் அதை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அது சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இப்படி பல்வேறு உரிமைகளை கேட்டு மதமாற்றம் இப்படி பல்வேறு இதை கேட்டு அந்த பயணமானது இருக்கும். குறிப்பாக நம்ம தாராபுரம் பகுதியில் சிஎஸ்ஐ சர்ச்சு பள்ளிக்கூடம் இப்படி பல்வேறு நிறுவனங்கள் அங்கே 99 வருஷம் குத்தகையில் இருந்தது. 99 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அது ஆக்கிரமிப்பில் இருக்குது. நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் பல்வேறு கோயிலிடங்களை மீட்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். நிறைய கிராமங்களில் அங்கங்கே நம்ம பயணம் போகும்போது நிறைய அந்த லோக்கல் விஷயங்களை சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டு நாங்கள் இதெல்லாம் கடைசியாக சென்னையில் முடிச்சுட்டு உள்துறை செயலாளர்கிட்ட அந்த மனுவை கொடுக்கலான்னு இருக்கு.